ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். லலிதா உபாக்கியானத்திலே ஹயக்ரீவர் அகஸ்தியனுக்கு லலிதாவுடைய கதையாக சொல்லிகிட்டுருக்கார். லலிதாவுடைய அவதாரத்திலே மோகினியாக அந்த பராசக்தி ஜெகன்மாதா எப்படி அவதாரம் பண்ணினா அப்படிங்கிற கதையை சொல்லிகிட்டுருக்கார். அதில் இந்திரன் தன்னுடைய செல்வ செருக்கினாலும் கர்வத்தினாலும் தன்னுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்திருக்கிறான். துர்வாச மகரிஷி கொடுத்த சாபம், தேவியுடைய மாலையை ரொம்ப அலட்சியமாக வாங்கினதுனால அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம். அதனால் இப்போ கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நேராக தன்னுடைய குருவை போய் பார்க்குறான். பிரகஸ்பதியை வணங்கி, சுவாமி, முன்னம் விண்ணம் காணாத அளவுக்கு நமக்கு துர்நிமித்தங்கள் நிறைய தோன்றது. இதனால் என்னென்ன தீமைகள் ஏற்பட போகிறதோ எனக்கு தெரியலை. இதை அகற்றி நாங்கள் மீண்டும் இந்த மாதிரி ஒளிர் பெற்று விளங்குறதுக்கு தாங்கள் தான் உபாயம் ஏதாவது இருந்தால் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தா. பிரகஸ்பதி சொன்னால், இந்திரனுக்கு இவ்வளோ நாளும் இந்த மாதிரி ஒரு அடக்கமே வந்ததில்லை. இன்றைக்கி ரொம்ப அடக்கமாக பவ்யமாக பணிவோடு வரான். இதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்திரனுக்கு வந்து அவ்வளோ நாள் ஒரே ஆட்ட பாட்டம் தானே, பாவையர் ஆடவும் பாடவும், எப்பா என்னமா இருந்தா. இப்போது கஷ்டம்னு உடனே குருகிட்ட வரான். உடனே அவர் சொன்னார், எப்பா அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்து தான் ஆறணும், இதுக்கு வேறு வழியே இல்லை. எத்தனை கல்பகோடி காணமானாலும் அது தீராது, செய்த வினையை அனுபவித்து தான் ஆகணும். செய்வினை செய்வினைங்களில் யாரோலாம் வைக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு செய்வினை வச்சுட்டான், பில்லி சூன்யம் வச்சுட்டான் அப்படின்னா, அதெல்லாம் வேற யாராவது நமக்கு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாம் செய்த வினையே நம்மளை வந்து ரொம்பவே பாடுபடுத்தும். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நாம் செய்த வினைகளைத்தான் நம்ம எப்போதுமே அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். உடனே இந்திரன் கேட்டான், அப்படி நான் என்ன வினை இது தான் பிராயச்சித்தான் செய்யணும்? ஏதோ ஒன்று நீங்கள் வினை செய்கிறதுனால தான் இவ்வளோ வருதுங்க. அப்போ இதெல்லாம் துஷ்கர்மாங்கிறது எத்தகையது? அதுக்கு என்னதெல்லாம் பிராயச்சித்தம்? நீர் வந்து ஏதோ வினை செஞ்சுட்டோன்னு ஏதோ தெரியாத மாதிரி கேட்குறான். உடனே அவர் சொன்னார், இப்போ துஷ்கர்மாக்கள்னு இருக்குது, பாபங்களை செஞ்சால் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்க தான் வரும். அதனால் நான் அதை பற்றி சொல்கிறேன் கேளு, இப்போவாது பாடத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு குரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பிரகஸ்பதி, முதல்ல ஐந்து விதமான மகா பாபங்கள் இருக்குது, பஞ்சமாபாதகங்கள்னு சொல்லுவான் பாபங்கள். இந்த ஐந்தையும் சொல்லி அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தங்கள்ங்கிறத சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்னார். அதில் சொன்னார், கொலை, அதாவது கொல்லல், பிற உயிர்களை கொலை செய்கிறது ரொம்ப பெரிய பாவம். ரெண்டாவது திருடுறது. மூணாவது ஹிம்சை, மற்ற உயிர்களுக்கு ஹிம்சை செய்கிறது. நான்காவது குடிக்கிறது, மதுபானங்களை குடிக்கிறது. அஞ்சாவது பரஸ்திரிகமனம், வேறு பெண்கள் மேலே ஆசைப்படுறது, கட்டிய மனைவியை தவிர வேறு பெண்கள் மேலே ஆசை போகத்தோடு இருக்கிறது. இந்த ஐந்தும் பஞ்சமாபாதகங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் பெரிய பாவம், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பாவங்களாக இது சொல்லப்படுறது. இப்போது இந்த ஒவ்வொரு பாவத்தையும் இந்த அஞ்சு விதமான பாவங்கள் சொல்லப்படுறது இல்லையா, இது தான் பஞ்சமாபாதகங்கள்னு சொல்லுவார். இதில் இந்த ஐந்து விதமான பாவங்களில் இது நாலு வர்ணத்தவரும் செஞ்சால் என்னென்ன பாவம்னு சொல்லப்படுறது. நாலு வர்ணத்தவருங்கிறது யார் பிறந்ததை வச்சு இப்போ அடியன் ஜாதின்னு சொல்லவே வரலை. நாலு வர்ணத்தவர்கள்னு சொல்லப்படுறது இல்லையோ, பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், இல்லை நான்காம் வர்ணத்தவர்னு வச்சுப்போமே. இந்த நான்கு வர்ணத்தவர்கள் அப்படிங்கிறத எப்படி வச்சான்னா, இப்போ வேதம் அறிந்தவர், கற்றவர், பிறருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர், பூஜை ஹோமங்கள் இது மாதிரி உள்ளதெல்லாம் செய்பவர், நல்ல தர்ம வழியை பின்பற்றுபவர், பலருக்கும் பாடங்களெல்லாம் சொல்லி கொண்டு நல்ல ரத்தை காப்பவர், எல்லாருமே பிராமணன்தான். அப்புறம் க்ஷத்திரியன் அப்படிங்கன்னா நாட்டை ஆள்பவன், ஊரை ஆள்பவன், அந்தந்த இடத்துக்கு தலைவராக இருக்கிறவர், காவல் படையில் இருக்கிறவா, மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி காவலில் இருக்கிறவா எல்லாருமே க்ஷத்திரியன். தோளால் அவர்கள்லாம்
சகாயம் பண்ணுறான் இல்லையா வீரத்தினால். அடுத்து வைஷ்யன், வாணிபம், வியாபாரம், இதெல்லாம் இருந்த இடத்த தொடையினால் உட்காந்துட்டே எல்லா வேலையும் பண்ணுறான் பாருங்க. அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவா எல்லாருமே வைஷ்யன். சூத்ரன்னா கடைசி மூணு, மேலே இருக்கக்கூடிய மூன்று வர்ணத்தவர்களுக்கும் தொண்டு செய்பவன், உழவு தொழில் செய்பவன், விவசாயம், அப்புறம் பசுக்களை பராமரிப்பது, மற்ற இடங்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிற மேல் சொன்னவர்களுக்கும் ஊழியம் செய்பவர்கள். இது அடியேன் ஜாதிங்கிறதுக்குள்ளே கொண்டு வரல. இதில் யாரும் இதில் ஒசந்தவா இவா வந்து குறைஞ்சவாங்கிறதே கிடையாது. முகத்தில் தேவியோடைய முகத்தில் இருந்து பிறந்தவா பிராமணன், தோளில் இருந்து பிறந்தவன் க்ஷத்ரியன், தொடைகளில் இருந்து பிறந்தவன் ஷியன், திருவடியில் இருந்து பிறந்தவன் சூத்ரன். இதில் இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுனே கிடையாது. அப்படி பார்த்தா திருவடியில் இருந்து பிறந்ததுக்கு தான் ஏற்றம் அதிகம், ஏன்னா திருவடிக்கு தானே ஏற்றமே அதிகம். அதனால் சூத்திரர்கள் நான்காம் வர்ணத்தவர்கள்னு ஒன்று குறைஞ்ச ஜாதி, பிராமணன்னா உயர்ந்த ஜாதி அப்படிலாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம், எல்லாம் ஒன்று தான். சரி, இருந்தாலும் அண்ணன்னவர்களுக்குன்னு பாவங்கள் முறைகள் மாறுபடுறது. அது ஏன்னா இப்போ தெரிஞ்சவன் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டா அது பெரிய பாவம் தானே. இப்போ பிராமணனுக்கு வேதம் சாஸ்திரம் எது தர்மம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தே அதிலே படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பா, இந்த மாதிரி கொலை செய்கிறது, திருடுறது, ஹிம்சை பண்ணுறது, குடிக்கிறது, பரஸ்திரியோட வேறு ஸ்திரியோடு இருக்கிறது, இந்த ஐந்தும் மகாபாதகங்கள்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். தெரிஞ்சும் தப்பு பண்ணுனா அது பெரிய பாவம் தானே. இப்போ தெரியாமல் மற்றவா பண்ணினானா அது பிரச்சனை இல்லை. அதனால் இவன் இந்த அஞ்சில் எதை செஞ்சாலும் அவனுக்கு 10,000 மடங்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கும். அடுத்து க்ஷத்திரியன் வந்து அவன் வந்து பிராமணனை கையில் வச்சுருப்பான். என்ன ஆலோசனை செய்கிறதுக்குனாலும் அரசன் என்ன பண்ணுவான், தன்னுடைய குருவிட்ட ஆலோசனை பண்ணி செய்வான். அப்போ கேட்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவனுக்கு தெரியும், சில நேரம் கேட்காமல் போயிடுறான். அப்படிங்கும்போது அவனுக்கு பாவம் உண்டு, அவன் 1,000 மடங்கு அவனுக்கு பாவம் உண்டு, துன்பத்தை அனுபவிப்பான். வைஷ்யனுக்கு 100 மடங்கும், நான்காம் வர்ணத்தவர்களுக்கும் பசு குதிரை இவர்களுக்கெல்லாம் 10 மடங்கு இதில் செய்கிறதுல பாவம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கா. ஆக இது மூணும், இதுக்கு வந்து இப்போ அந்த 4 வர்ணத்தவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த 5 செஞ்சால் எல்லாருக்குமே பாவம் உண்டு. எல்லாம் விஷயம் தெரிஞ்சு பண்ணான்னா அவனுக்கு 10,000 மடங்கு பாவம் துன்பம் வரும். கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சதில் ஏதோ தெரியாத்தனமாக பண்ணிட்டான்னா அதுக்கு தான். ஆனால் எப்படியும் பாவத்துடைய விகிதம் மாறவே மாறாது. இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் ஒரு பிராயச்சித்தம்ங்கிறத வச்சுருக்கா இல்லையா. இப்போது என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறது மாதிரி, அது மாதிரி எல்லாருக்கும் என்னென்னது செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி பிராயச்சித்தங்கள் இருக்குது. ஆனால் பெற்றோர், குரு, எஜமானன், புத்திரன் இவர்களுக்கெல்லாம் தீமை செஞ்சிட்டோம் இந்த மாதிரி மேலே சொன்னதில் எது பண்ணினாலும் அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஒரு குருவுடைய உத்தரவினால் ஒருத்தர் பாவம் செஞ்சிருந்தால் அதுக்கு கால் பங்கு பிராயச்சித்தம் செஞ்சால் போதும். ஆனால் குருவுடைய ஆக்ஞையை மீறி பாவம் செய்கிறதுனா அதுக்கு அரை பங்கு பிராயச்சித்தம் செய்யணும், ஏன்னா அதுவும் தப்பு தானே. அதனால் இந்த மாதிரி பிராயச்சித்தங்கள்ங்கிறதும் செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ முதல்ல வந்து இந்த 5 விதத்தை பற்றியும் சொல்லியாச்சா, இந்த 5 மாதகங்கள். இதில் இப்போ முதல்ல கொலையை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ கொலைன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு அரசன் வந்து 10 பிராமணனை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஒரு அந்தணனை கொல்லலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி 100 வேதியரை காக்கணும்னா ஒரு பிராமணனையும் கொல்லலாம். 5 பிரம்ம வித்துக்களை காக்கிறதுக்காக ஒரு வைஷ்யனை தண்டிக்கலாம். 10 வைஷ்யனை காக்கிறதுக்காக ஒரு வைஷ்யனை கொல்லலாம். இப்படிலாம் இது பண்ணுறது, ஏன்னா இன்னும் நிறைய பேரை காக்க இப்போ எத்தனையோ பேர் இருக்கான். ஒருத்த வந்து அவ்வளோ வரையும் துன்பப்படுத்தின்னு இருக்கான் அப்படின்னா அவனை கொல்றதுல பாவமே கிடையாது. இப்போ கொலை செய்கிறது பாவம்னு வருது, ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இவனை காக்கிறதுக்காக இதை செய்யலாம் அப்படின்னு விடுறது. அப்படி கொலை செய்கிறது பாவம்னா இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கறது, கொலை பாவம் பண்ண வைக்கிறது, இப்படிலாம் வச்சுருக்கவே மாட்டானே. ராஜா தண்டிக்கக்கூடியதெல்லாம் இருக்கே. அதனால் க்ஷத்ரியன் தாராளமாக செய்யலாம். அதுமாதிரி 100 வைஷ்யர், 1,000 நான்காம் வர்ணத்தவர் நிமித்தமாக ஒரு அந்தணனை கூட கொல்லலாம். இப்படி ஒவ்வொன்று நிறையா அதுக்கு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி நிறையா வேற காக்கிறதுக்காக ஒரு கொலை செய்யலாம், தப்பு கிடையாது, ஏன்னா அவனால் அவ்வளோ ஒற்றுழியம் இருக்குது அப்படின்னா செய்யலாம். இதுக்கு வந்து சில விதிவிலக்குகள்லாம் உண்டு. இப்போ சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செய்த பாபத்துக்கு இல்லை 3/4 பங்கு பிராயச்சித்தம் செய்யணும்.
மனைவிக்கு ஏதாவது பாபம் செஞ்சனும் குழப்பணும் பாதி பங்கு பிராயச்சித்தம் செய்யணும். தனக்கே அதாவது தன்னை இப்போ வேறு எதுக்கெலாம் பாபம் கிடையாதுன்னா, தன்னை கொல்ல ஒருவனை எதிர்த்து போரிட்டு கொன்னால் அதுவும் பாபம் இல்லை. இப்போ மனைவி, மக்கள், சகோதரர்கள், சொந்தக்கார இவர்களெல்லாம் சித்தித்தா அது 10 மடங்கு நமக்கு பாவம் அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறதுலேருந்து அப்படி 10 மடங்கு அப்படி பாவங்களை இது பண்ணிகிட்டே இருக்கும். அதை விட அவர்களையெல்லாம் ரட்சித்தால் நமக்கு சுகிருதம், நல்ல ஒரு இது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஆபத்தில் நமக்கு ஏதாவது துன்பத்தில் எதிலோ மாட்டிக்கிட்டோம், அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை கொல்ல வரனா தன் உயிரை காக்கிறதுக்கு அவனை கொல்வது பாவம் ஆகாதுன்னு சொல்கிறது. அதுமாதிரி க்ஷத்திரியன் வந்து நிறைய பேரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை கொல்றது வந்து இப்போ எதிர்த்து போரிடுவான், நிறைய பேரை கொல்றது வரும், அதுவும் பாபம் ஆகாது. அதே மாதிரி ராஜா வந்து நிறைய விலங்குகளை வேட்டையாடுறதும் உண்டு, கொல்றது தானே, அதுவும் ஹிம்சை தான். அதை ஏன் பண்ணலான்னா, காட்டு மிருகங்களால் மக்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாதுங்கிறதுனால அவர் செய்கிறதுனால அந்த இதுவும் இதாகாது அப்படின்னு சொல்லப்படுறோம். ஆக இன்னைக்கு கொலை பற்றி பார்த்துருக்கோம். இதில் இங்கெல்லாம் வராது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய உயிர்களை ரட்சிக்கிறதுக்காக செய்கிற கொலைகள் கொலையாகாது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறது. இது மாதிரி நாட்டு மக்களை காப்பதற்காக, நிறைய விஷயங்களை காக்கிறதுக்காக ஒரு கொலை செஞ்சோன்னா அது கொலையாகாது அப்படிங்கிற மாதிரி லலிதா உபாக்கியானம் சொல்கிறது. கொலைனாலே பாவம் தான், அதோடைய விகிதம், அந்த பாவ அளவுகள் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. ஆக பஞ்சமாபாதகங்களில் கண்டிப்பாக கொலை செய்கிறதுங்கிறது ரொம்பவே தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இவர் ஏன் தேவையில்லாமல் இந்த குரு இந்த கதையெல்லாம் எடுத்துகிட்ருக்காருன்னா, அந்த 5 மகா பாதகங்கள் அதெல்லாம் நீ செஞ்சுருக்கேங்கிறத சொல்லாமல் சொல்ல போகிறார். அது எப்படிலாம் இன்னும் சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கொலையை பற்றி பார்த்துருக்கோமா, அடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து அதை எப்படி இந்திரனுக்கு சொல்கிறேன். இப்போ இது வெறும் இந்திரனுக்கு சொல்லலை, நமக்கு தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். தொடர்ந்து என்னென்ன மகா பாதகங்கள் பாவங்கள் இருக்குது, அதுக்கான பிராயச்சித்தங்கள் என்ன அப்படிங்கிறதையும் லலிதா உபாக்கியானம் துணை கொண்டு நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.